மதிப்பிற்குரிய குடியரசுத் அவர்களே மதிப்பிற்குரிய குடியரசு துணைத் தலைவர் அவர்களே மதிப்பிற்குரிய சபாநாயகர் அவர்களே மேடையில் அமர்ந்திருக்கும் மாண்பு மிக்கவர்களே அவையில் இடம்பெற்றிருக்கும் அரசியலமைப்பு சட்டத்தின் மீது பற்று கொண்ட அனைத்து சகோதர சகோதரிகளே இந்த நாள் பாபா சாஹிப் அம்பேத்கர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இவர்களை போன்ற தொலைநோக்கு தலைவர்களை வணங்குவதற்கான நாளாகும் இந்த நாள் இந்த அவையை வணங்குவதற்கான நாளாகும் இந்த புண்ணியமான இடத்தில் மாதக்கணக்காக இந்தியாவின் சிறந்த அறிஞர்களும் ஆர்வலர்களும் நாட்டின் ஒளிமயமான எதிர்காலத்திற்கு தேவையான ஏற்பாடுகளை தீர்மானிப்பதற்காக ஆழ்ந்து சிந்தித்தார்கள் அவர்களால்தான் இந்த அரசியலமைப்பு என்ற அமிர்தம் நமக்கு கிடைத்தது அதுதான் சுதந்திரம் அடைந்த பிறகு நீண்ட காலகட்டத்திற்கு பின் நம்மை இந்த நிலையை அடைய வைத்துள்ளது இன்று மகாத்மா காந்தி அவர்களையும் நாம் வணங்க வேண்டும் நாட்டின் விடுதலைக்காக பலர் தனது இன்னுரை ஈர்த்தார்கள் தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தார்கள் அவர்கள் அனைவரையும் வணங்குவதற்கான வாய்ப்பு இது இந்த நாளான நவம்பர் இருபத்தி ஆறு ஒரு துயரமான நாளாக இருந்தது நாட்டின் எதிரிகள் நாட்டிற்குள் வந்து மும்பையில் தீவிரவாத நடவடிக்கையை செயல்படுத்தினார்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் குறிப்பிட்டுள்ளபடி நாட்டின் சாதாரண மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் பொறுப்பின்படி நமது துணிச்சலான வீரர்கள் அந்த தீவிரவாதிகளுடன் இரும்பு கரம் கொண்டு போராடி நாட்டிற்காக தங்களை அர்ப்பணித்தார்கள் உயர்ந்த தியாகத்தை செய்தார்கள் நான் இந்த நவம்பர் இருபத்தி ஆறாம் நாளில் அந்த தியாகிகளையும் வணங்குகிறேன் மதிப்பிற்குரியவர்களே சில சமயம் யோசிப்பேன் இன்று அரசியலமைப்பு சட்டத்தை வடிவமைக்கும் வாய்ப்பு கிடைத்தால் எப்படி இருக்கும் என்று சுதந்திர இயக்கத்தின் நிழல் தேசபக்தியின் சுடர் இந்திய பிரிவினையின் பயங்கரம் இவை அனைத்தையும் தாண்டி நாட்டு நலன் முக்கியம் ஒவ்வொருவர் இதயத்திலும் இந்த மந்திரம் இருந்தது பன்முகத்தன்மை நிறைந்த நாடு பல மொழிகள் பல பேச்சு வழக்குகள் பல வழிபாடுகள் பல மாநில எல்லைகள் இவை அனைத்தையும் தாண்டி அரசியலமைப்பின் வாயிலாக நாடு முழுவதையும் ஒன்றுபடுத்தும் வகையில் திட்டங்களை வகுப்பது என்பது சிறப்பானது இன்றைய காலகட்டத்தில் அரசியலமைப்பின் ஒரு பக்கத்தை கூட நாம் பின்பற்ற முடியுமா என்பதை யோசிக்க வேண்டியிருக்கிறது ஏனென்றால் நாடுதான் நமக்கு முதன்மையானது காலப்போக்கில் அரசியல் சார்ந்த சிந்தனைகள் உருவாக்கிய தாக்கத்தினால் நாட்டின் நலன் பல சமயங்களில் பின்தள்ளப்படுகிறது அந்த மாண்பு நாம் வணங்குவதற்கான காரணம் அவர்களுக்கும் பல யோசனைகள் இருந்திருக்கும் அவை எழுந்த வண்ணம் இருந்திருக்கும் அதில் வேற்றுமைகள் இருந்திருக்க இருந்தாலும் நாட்டின் நலனுக்காக அவர்கள் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து இந்த அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கினார்கள் நண்பர்களே நமது அரசியலமைப்பு என்பது என்ன பல பிரிவுகளின் தொகுப்பு மட்டுமல்ல நமது அரசியல் அமைப்பு ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையான இந்திய பாரம்பரியம் பரவலான தன்மை ஆகியவற்றின் நவீன வெளிப்பாடாகும் எனவே நாம் அதற்கான உணர்வுடன் அரசியல் அமைப்பை கவனத்தில் கொண்டு அர்ப்பணிப்புடன் இருக்க வேண்டும் நாம் மக்கள் பிரதிநிதி என்ற வகையில் கிராம பஞ்சாயத்து முதல் பாராளுமன்ற வரை எந்த பொறுப்பில் இருந்தாலும் அரசியல் அமைப்பினை மனதில் கொண்டு ஒரு அர்ப்பணிப்பு உணர்வோடு செயல்பட வேண்டும் இவற்றை செயல்படுத்தும் போது அரசியலமைப்பின் நோக்கம் எங்காவது பாதிக்கப்படுகிறதா என்பதையும் நாம் புறக்கணிக்க முடியாது எனவே இந்த அரசியலமைப்பு தினத்தை நாம் கொண்டாடுவதற்கு மற்றும் ஒரு காரணம் இருக்கிறது நாம் செய்யும் ஒவ்வொரு செயலும் அரசியலமைப்பின் அமைப்பின் பார்வையில் சரியா தவறா நமது பாதை சரியானது என்பதை அறிய ஒவ்வொரு ஆண்டும் அரசியல் அமைப்பு தினத்தை நாம் கொண்டாடுவதன் மூலம் ஜனவரி இருபத்தி ஆறாம் நாள் குடியரசு தினமாக அறிவிக்கப்பட்ட போதே நவம்பர் இருபத்தி ஆறாம் நாளை அரசியலமைப்பு தினமாக கொண்டாடும் வழக்கத்தை நாம் ஏற்படுத்தியிருக்க வேண்டும் ஏனென்றால் அதன் மூலம் நமது சந்ததியினருக்கு அரசியலமைப்பு சட்டம் எவ்வாறு உருவானது அதனை யார் யார் உருவாக்கினார்கள் எந்த சூழ்நிலையில் உருவாக்கினார்கள் ஏன் உருவாக்கினார்கள் அரசியலமைப்பு நம்மை எங்கு கொண்டு செல்கிறது எப்படி கொண்டு செல்கிறது எதற்காக கொண்டு செல்கிறது உலகம் உயிருள்ள உருவமாக ஏற்றுக்கொண்டுள்ள ஒரு சமுதாய ஆவணமாக ஏற்றுக்கொண்டுள்ள அரசியலமைப்பு பன்முகத்தன்மையில் நிறைந்த நமது நாட்டில் ஒரு சிறந்த சக்தியாக தலைமுறை தலைமுறையாக இது இருந்திருக்கும் ஆனால் சிலர் இதனை தவற விட்டுவிட்டார்கள் பாபா சாஹேப் அம்பேத்கரின் நூத்தி இருபத்தி ஐந்தாவது பிறந்த நாள் கொண்டாடப்பட்ட போது நாம் அனைவருக்கும் தோன்றியது இதைவிட சிறந்த நிகழ்வு எதுவாக இருக்க போகிறது என்று பாபா சாஹேப் அம்பேத்கர் நாட்டிற்கு எவ்வளவு பெரிய வழிகாட்டுதலை கொடுத்திருக்கிறார் என்று அதை ஒரு புனித நூலாக நாம் எப்போதும் நினைவில் கொண்டிருக்க வேண்டும் அதாவது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பாபா சாஹேப் அவர்களின் நூற்றி இருபத்தி ஐந்தாவது பிறந்த நாள் கொண்டாட்டம் பற்றி பேசும் பொழுது எதிர்ப்பு இன்று மட்டுமல்ல அந்த நாளிலும் இருந்தது நவம்பர் இருபத்தி ஆறாம் நாளை எங்கிருந்து கொண்டு வந்தீர்கள் நீங்கள் ஏன் அதை செய்கிறீர்கள் என்ன தேவை இருக்கிறது பாபா சாஹேப் அம்பேத்கரின் பெயரை கேட்டவுடன் ஏற்பட்ட உணர்வை இந்த நாடு இப்போது கேட்க தயாராக இல்லை இன்றும் கூட உறுதியுடன் திறந்த மனதுடன் பாபா சாஹிப் அம்பேத்கர் போன்றவர்கள் நாட்டிற்கு வழங்கியதை நினைவு கூற தயாராக இல்லாமல் இருப்பது கவலைக்குரிய விஷயமாக இருக்கிறது நண்பர்களே இந்தியா ஒரு அரசியலமைப்பு ஜனநாயக பாரம்பரியம் அரசியல் கட்சிகளுக்கு தனி முக்கியத்துவம் உண்டு அரசியல் கட்சிகளும் நமது அரசியல் அமைப்பின் உணர்வுகளை மக்களுக்கு எடுத்து சொல்வதற்கான முக்கிய வழிமுறையாகும் ஆனால் அரசியலமைப்பு சட்டத்தின் உணர்வுகளும் இங்கே புண்படுத்தப்பட்டுள்ளன அரசியலமைப்பின் அனைத்து பிரிவுகளும் பாதிக்கப்பட்டுள்ளன அரசியல் கட்சிகளே ஜனநாயக தன்மையை இழக்கும் போது ஜனநாயகத்தன்மையை தன்மையை இழந்த அந்த கட்சிகள் எப்படி ஜனநாயகத்தை பாதுகாக்க முடியும் இன்று நாட்டில் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை இந்தியாவின் மூளை முடுக்கெல்லாம் சென்று பாருங்கள் இந்தியா ஒரு நெருக்கடியை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதை இது அரசியல் சாசனத்துக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மக்களுக்கு கவலை அளிக்கும் விஷயம் ஜனநாயகத்தில் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு ஒரு கவலையான விஷயம் அதுதான் குடும்பவாத கட்சிகள் அரசியல் கட்சிகள் குடும்பத்துக்கான கட்சி குடும்பம் சார்ந்த கட்சி மேற்கொண்டு நான் சொல்ல தேவையில்லை காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளையும் பாருங்கள் இது ஜனநாயகத்திற்கு எதிரானது இது அரசியலமைப்பு சட்டம் கூறுவதற்கு முரணானது குடும்ப கட்சிகள் என்று கூறும்போது ஒரு குடும்பத்தில் இருந்து ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் அரசியலுக்கு வரக்கூடாது என்று நான் நிச்சயமாக கூறவில்லை தகுதியின் அடிப்படையில் பொதுமக்களின் ஆசியுடன் ஒரு குடும்பத்தில் இருந்து ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் அரசியலில் சேரலாம் இது கட்சியை குடும்பம் சார்ந்ததாக அது மாற்றாது ஆனால் ஒரு கட்சியை பரம்பரை பரம்பரையாக ஒரே குடும்பம் நடத்தி வரும் போது கட்சியின் முழு அமைப்பையும் குடும்பம் தன்னுடன் வைத்திருக்கும் போது ஆரோக்கியமான ஜனநாயகத்திற்கு பெரிய நெருக்கடியாக அது அமைகிறது அரசியலமைப்பு தினமான இன்று அரசியல் அமைப்பில் நம்பிக்கை கொண்ட அரசியலமைப்பை புரிந்து கொண்டு அரசியல் அமைப்பில் அர்ப்பணிப்புடன் இருக்கும் அனைத்து நாட்டு மக்களையும் நான் கேட்டுக்கொள்கிறேன் நாட்டில் விழிப்புணர்வுடன் ஏற்பட வேண்டியது அவசியம் ஜப்பானில் ஒரு பரிசோதனை நடந்தது ஜப்பானில் அரசியல் ரீதியாக சில குடும்பங்கள் மட்டுமே இந்த அமைப்பில் இயங்குவதை காண முடிந்தது யாரோ ஒருவர் அதற்காக முயற்சி எடுத்த குடிமக்களை தயார் செய்து அரசியல் குடும்பத்திற்கு வெளியே உள்ளவர்கள் எப்படி முடிவெடுக்கிறார்கள் என்பதை முப்பது நாற்பது ஆண்டு காலம் அதற்கு தேவைப்பட்டது ஆனால் அது செய்யப்பட வேண்டி இருந்தது ஜனநாயகம் செழிக்க நம் நாட்டில் இது போன்ற விஷயங்களை நாம் அதிகம் தெரிந்து கொள்ள வேண்டும் கவலைப்பட வேண்டிய அவசியம் உள்ளது நாட்டு மக்கள் விழித்துக் கொள்ள வேண்டிய அவசியமும் உள்ளது அதே போலதான் ஊழலும் நமது அரசியல் சட்டம் ஊழலை அனுமதிக்கிறதா சட்டம் இருக்கிறது விதிகள் இருக்கின்றன எல்லாம் இருக்கிறது ஆனால் கவலை எப்போது ஏற்படுகிறது என்றால் நீதித்துறையை துறையை ஊழல் என்று அறிவித்த பின்னரும் ஊழலுக்கு தண்டனை கொடுத்த பின்னரும் அரசியல் ஆர்வம் காரணமாக அவரது மகிமை தொடர்கிறது ஊழலை புறக்கணிப்பது நிரூபிக்கப்பட்ட உண்மைகள் இருந்த போதிலும் புறக்கணிப்பது அரசியல் ஆதாயங்களுக்காக அனைத்தையும் உடைத்து மக்களுடன் அமர்ந்து கலந்திருப்பது நடைபெறுகிறது என்றால் நாட்டில் உள்ள இளைஞர்கள் மனதில் என்ன தோன்றும் அப்படி என்றால் இப்படித்தான் அரசியல் முன்னணியில் இருப்பவர்கள் ஊழலில் மூழ்கி கிடக்கும் மக்களுக்கு உயிர் கொடுக்கிறார்களோ என்றுதானே தோன்றும் இதனால் அவர்களுக்கும் ஒரு எண்ணம் தோன்றும் ஊழல் பாதையில் நடப்பது தவறில்லை என்று இரண்டு நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு மக்கள் பாதையை மக்கள் தொடங்கி விடுவார்கள் அப்படிப்பட்ட சமூக அமைப்பை உருவாக்க வேண்டுமா சமூகத்தில் ஊழல் காரணமாக ஏதேனும் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அவர்கள் முன்னேற வாய்ப்பளிக்க வேண்டும் ஆனால் பொது வாழ்வில் நடந்து வரும் கௌரவ போட்டி புதியவர்களை கொள்கை பாதையில் செல்ல நிர்பந்திக்கிறது என்பதை நான் புரிந்து கொள்கிறேன் அதனால்தான் நாம் அதை பற்றி கவலைப்பட வேண்டும் இது சுதந்திரம் எழுபத்தைந்து ஆண்டுகள் கடந்த அமிர்த காலம் நாடு சுதந்திரம் அடைந்து எழுபத்தைந்து வருடங்கள் கடந்து வந்துள்ளது ஆங்கிலேயர்கள் இந்திய குடிமக்களின் உரிமைகளை நசுக்குவதில் ஈடுபட்ட காலகட்டத்தில் இந்திய குடிமக்கள் தங்கள் உரிமைகளுக்காக போராடியது இயற்கையானது மற்றும் அது அவசியமானது மகாத்மா காந்தி உட்பட இந்தியாவின் குடிமக்கள் அனைவரும் தங்கள் உரிமைகளை பெறுவதற்காக போராடினார்கள் இது மிகவும் இயல்பானது ஆனால் இதுவும் உண்மை மகாத்மா காந்தி சுதந்திர போராட்டத்தில் கூட உரிமைகளுக்காக போராடிய போதும் கூட நாட்டை கடமைக்கு தயார்படுத்துவதற்கு முயன்றார் அவர் நாட்டு மக்களிடையே இந்த எண்ணங்களை விதைக்க முயற்சித்தார் தூய்மை பணியை மேற்கொள்ளுங்கள் வயது வந்தோருக்கு கல்வி கற்பியுங்கள் பெண்களை மதித்து நடங்கள் பெண்களை பெருமைப்படுத்துங்கள் பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பீர் காதி உடை அணிவீர் சுதேசி எண்ணம் தேவை தன்னிறைவு பெற வேண்டும் மகாத்மா காந்தி தொடர்ந்து கடமைகளை நோக்கி நாட்டை தயார்படுத்திக் கொண்டே இருந்தார் ஆனால் சுதந்திர போராட்டத்திற்கு பிறகு மகாத்மா காந்தி விதைத்த கடமை விதைகளை சுதந்திரத்திற்கு பிறகு ஆலமரமாக மாறி இருக்க வேண்டுமா இல்லையா ஆனால் துர்தஷ்டவசமாக ஆட்சி முறை மாறிவிட்டது உரிமைகள் உரிமைகள் என்ற கருத்தை முன்வைத்து மக்களை ஒரு நிலையில் வைத்திருந்தார் நாடு சுதந்திரமடைந்த பிறகு கடமை வலியுறுத்தி இருந்தால் சிறப்பாக இருந்திருக்கும் அப்போது உரிமைகள் தானாக பாதுகாக்கப்பட்டிருக்கும் கடமை பொறுப்பு உணர்வை தருகிறது கடமை சமூகத்தின் மீதான பொறுப்புணர்வை ஏற்படுத்துகிறது சில சமயங்களில் என் உரிமையை பெற வேண்டும் என்று ஒரு கோரிக்கை எழுகிறது அதாவது சமூகத்தை விரக்தி அடைய செய்யும் முயற்சி நடக்கிறது கடமை உணர்வுடன் இது என் பொறுப்பு நான் நிறைவேற்ற வேண்டும் நான் செய்ய வேண்டும் சாதாரண மனிதனின் வாழ்வில் இருக்க வேண்டும் ஒருவரின் உரிமைகள் மதிக்கப்படுகின்றன அதன் காரணமாக கடமைகள் உருவாகின்றன உரிமைகளும் செயல்படுகின்றன ஆரோக்கியமான சமூகம் உருவாகிறது சுதந்திரத்தின் அமிர்த கொண்டாட்டத்தில் நம்முடைய தேவையானது கடமைகளின் மூலம் உரிமைகளை பாதுகாக்கும் பாதையில் நாம் நடக்க வேண்டும் கடமையின் பாதையில் உரிமைக்கான உத்தரவாதம் இங்கே இருக்கிறது கடமையின் பாதை உரிமையை மரியாதையுடன் ஏற்றுக்கொண்டு அதன் மதிப்பை அளிக்கிறது அதனால் இன்று அரசியல் அமைப்பு தினத்தை கொண்டாடும்போது இந்த உணர்வு நம் உள்ளேயும் இருக்க வேண்டும் நாம் கடமையின் பாதையில் தொடர்ந்து நடக்க வேண்டும் அதிக அளவு பக்தியுடனும் சிரத்தையுடனும் கொண்டாடினால் அனைவரது உரிமைகளும் இங்கு பாதுகாக்கப்படும் இந்தியாவை உருவாக்கிய சுதந்திர போராட்ட வீரர்களின் கனவுகளை நனவாக்கும் பாக்கியம் இன்று நமக்கு கிடைத்துள்ளது நாம் அனைவரும் ஒன்றுபட்டு அந்த கனவுகளை நனவாக்குவதற்கான எந்த வாய்ப்பையும் விட்டுவிடக்கூடாது கூடாது நான் மீண்டும் ஒருமுறை முறை மதிப்பிற்குரிய சபாநாயகர் அவர்களுக்கு இந்த முக்கியமான சந்தர்ப்பத்திற்காக வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் நான் அவரை பாராட்டுகிறேன் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்துள்ளதற்காக இந்த நிகழ்ச்சி எந்த அரசாங்கத்தின் நிகழ்ச்சியும் அல்ல இந்த நிகழ்ச்சி எந்த பிரதமராலும் ஏற்பாடு செய்யப்படவில்லை இது பேரவை தலைவரின் பெருமை இந்த மன்றத்தின் பெருமை சபாநாயகருக்கு ஒரு கண்ணியம் பாபா சாஹிப் அம்பேத்கருக்கு ஒரு கண்ணியம் அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு ஒரு கண்ணியம் சபாநாயகர் பதவியின் கண்ணியத்தை எப்பொழுதும் காக்க வேண்டும் என்று அந்த பெரிய மனிதர்களிடம் அனைவரும் பிரார்த்தனை செய்வோம் பாபா சாஹப் அம்பேத்கரின் பெருமையை பேணி அரசியல் அமைப்பு சட்டத்தின் பெருமையை பேண வேண்டும் இந்த எதிர்பார்ப்புகளுடன் உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்